ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை வேர்பிரித்து கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் நமக்குள் வேறுபிரிப்பை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். வேறுபிரிப்பு என்பது ஒரே நாளில் நடைபெற்று விடுகிற காரியம் அல்ல. ஒவ்வொரு சமயத்திலும் படிப்படியாய் ஏற்ற வேளையில் ஆண்டவர் நம்மை வேறுபிரித்து கொண்டே வருவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த காரியத்தை நம்மோடு கூட குறுக்கிட்டு கொண்டு செய்து கொண்டே வருவார். பாருங்கள், காரணம் என்னவென்றால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தருக்கு மகிமையான திட்டங்கள் இருக்கிறது. அந்த தெய்வீக திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். சில சமயத்தில் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் நம்மையும் அறியாமல் ஒரு சில காரியங்களோடு கூட போய் ஒட்டிக்கொள்வோம். நமக்கே அது தெரியாது, ஆனால் அதோடு கூட போய் ஒட்டிக்கொள்வோம். ஆனால் அந்த காரியம் கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற மகிமையான திட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடையாய் அமையும். அங்கு ஒரு வேறுபிரிப்பை உண்டு பண்ணுவார். இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்மோடு கூட வந்து தானாகவே ஒட்டிக்கொள்ளும். நாம் போய் தொடுவதல்ல, அது தானாகவே நம்மோடு கூட வந்து ஒட்டிக்கும். அதிலிருந்தும் நம்மை வேறுபிரிப்பார். நம்மை வேறுபிரிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு சமயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தருக்கு மகிமையான ஆச்சரியமான திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி நமக்காக வைராக்கிய வாஞ்சை கொண்ட ஆண்டவர் பாருங்கள். என் ஆச்சரியமான ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். இப்படிதான் கர்த்துடைய தாசனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படியெல்லாம் அவரை வேறுபிரித்தார், எந்த காரியங்களிலிருந்து அவரை வேறுபிரித்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் தானாக வந்து ஒரு காரியம் ஒட்டிக்கொண்டது, தானாக வந்து ஒட்டிக்கொண்டது. அதிலிருந்து கர்த்தர் அவரை எப்படி வேறுபிரித்தார் என்பதை முதலில் நாம் தியானிக்க இருக்கிறோம். தாவீதிற்கு மிக அருமையான ஒரு சிநேகிதன் கிடைத்தார். தன் பிராணனை நேசிப்பது போல, தன் ஆத்மாவை நேசிப்பது போல தாவீதை நேசித்த ஒரு மனிதன் யோனத்தான். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை நேசிக்கிறது போல சிநேகித்தான் என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். தன் ஆத்மாவை போல சிநேகித்தான் தாவீதை, தன்னுடைய ஆத்மாவை போல சிநேகித்தான் யோனத்தான். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேலின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். யோனதானின் பிரிவு தாவீதிற்குள் எவ்வளவு பெரிய புலம்பலை கொண்டு வந்தது என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். யோனதான் மரித்து போனான் என்ற செய்தியை தாவீது கேட்ட மாத்திரத்தில் புலம்பி அழுதான். புலம்பி அழும் பொழுது தாவீது சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டது? என் சகோதரனாகி யோனதானே என்று சொல்லி அழுது, உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரிகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது என்று சொல்லி புலம்பினான். உன் சிநேகம் எவ்வளவு ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரிகள் கூட இவ்வளவு அதிகமாய் நேசிப்பது இல்லை, ஆனால் நீ என்னை அதிகமாய் நேசித்தாயே என்று சொல்லி அழுது புலம்பினான். அவ்வளவு ஆழமான ஒரு நட்பு தாவீதுக்கும் யோனதானுக்கும் இருந்த நட்பு, அந்த சிநேகம் அவ்வளவு ஆழமான ஒரு காரியம் பாருங்கள். அதே போல 1 சாமுவேலின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 17வது வசனத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். தன் உயிரை சிநேகிப்பது போல யோனதான் தாவீதை சிநேகித்ததை நீங்கள் பார்க்க முடியும். சற்று யோசித்து பாருங்கள், யோனதான் தன் உயிரை எந்த அளவுக்கு நேசிப்பாரோ அதே போல யார் மீது சிநேகத்தை வைத்திருந்தார்? தாவீதின் மீது வைத்திருந்தார். வாசியுங்கள், 1 சாமுவேலின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 17வது வசனம். யோனதான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அவனை சிநேகித்தான், தன் உயிரை நேசிக்கிறது போல தாவீதை நேசித்த ஒரு யோனதான், அதிகமாய் நேசித்தார். ஒரு சமயம் சவுல் தாவீதை நிந்தித்து பேசினார். தாவீதை நிந்தித்து பேசின அந்த காரியம் யோனதானுக்கு மிகுந்த மனநோவை கொண்டு வந்தது. 1 சாமுவேலின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிருந்தது. தாவீதை குறித்து யாராவது ஒருவர் தீது பேசுவார்கள் என்றால் அதுவே யோனதானுக்கு மிகுந்த மனநோவை கொண்டு வந்தது.
அது யாராயிருந்தாலும் சரி, யோனதானுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஒரு சமயம் சவுல் தாவீதை நிந்தித்து பேசினார். அது யோனதானுக்கு மிகுந்த விசனமாயிருந்தது. சாப்பிடவும் மறுத்து விட்டார். நான் சாப்பிடுவது இல்லை என்று சொல்லி புறப்பட்டு போய்விட்டார். அந்த அளவுக்கு அந்த மனிதன் தாவீதை நேசித்தார். அது மாத்திரமல்ல, தாவீதின் மீது இருந்த அபிஷேகம், தாவீதின் மீது இருந்த தேவனுடைய அழைப்பு அபிஷேகத்தை இந்த மனிதன் கனம் பண்ணினார். சவுல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினதை சவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் அதை ஏற்றுக்கொண்டார். வாசியுங்கள் 1 சாமுவேலின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். பாருங்கள், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்ட மனிதன், அந்த தேவ திட்டத்திற்கு இசைந்து போன ஒரு மனிதன். தாவீதின் மீது இந்த மனிதனுக்கு இருந்த அந்த சிநேகம், நான் அல்லவா சவுலுக்கு பின்பாக அரியணை ஏற வேண்டும், அது எனக்கு வேண்டாம், தாவீது அமரட்டும் என்று சொல்லி விட்டு கொடுக்கத்தக்கதான ஒரு சிநேகம். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சிநேகம் பாருங்கள். தன் பிராணனை நேசிப்பது போல, ஆத்மாவை நேசிப்பது போல நேசித்தார். ஆனால் கர்த்தர் தாவீதை யோனதானை விட்டு வேறு பிரித்தார். இந்த ஆழமான அன்பு, ஆழமான ஒரு நட்பு. ஆனால் கர்த்தருகோ என்ன செய்தார்? தாவீதை யோனதானை விட்டு பிரித்தார் அல்ல, வேறு விரித்து கொண்டு வந்தார். எப்படி வேறு விரித்து கொண்டு வந்தார் பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனதானோ தன் வீட்டிற்கு போனான். தாவீது காட்டில் இருக்க யோனதானோ தன் வீட்டிற்கு கடந்து போனார். பிரிவு. ஆழமான சிநேகம், ஆழமான ஒரு நட்பு. ஆனால் இப்பொழுதோ ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாதபடிக்கு ஒரு பிரிவு, பிரிக்கப்பட்டு விடுகிறார்கள். கர்த்தர் பிரித்து விடுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள், அல்லது உங்களை அதிகமாய் நேசித்தவர்கள், அவர்களை விட்டு கர்த்தர் உங்களை வேறு பிரிப்பார். அது உங்களுக்குள் மிகுந்த மன விசனத்தை கொண்டு வரும், மிகுந்த மனநோவை கொண்டு வரும். ஆண்டவரே, இந்த ஒரு மனிதன் தானே, இந்த ஒரு மனுஷித்தானே எனக்கு எவ்வளவு ஆறுதலாயிருந்தார்கள், எவ்வளவு பக்கபலமாயிருந்தார்கள், அவர்களை கூட என்னை விட்டு பிரித்து விட்டீரே ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் பல சமயத்தில் புலம்புவீர்கள். தாவீதும் ஆரம்பத்தில் அப்படித்தான் புலம்பினார் பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனாயிருக்கிறேன். ஆண்டவரே, நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே ஆண்டவரே, என்னை தனியா இப்படி புலம்பி விட்டுட்டீங்களே. ஒரே ஒரு சிநேகிதன் இருந்தான், என் பிரச்சனையெல்லாம் வரும்பொழுது எனக்கு எவ்வளவு துணையா இருந்தான். ஆனால் இப்போ நான் காட்டில் இருக்கேன், அவனோ எங்கே இருக்கிறான்? பட்டணத்துக்கு போய்விட்டானே, அரண்மனைக்கு போய்விட்டானே. இப்படி நடந்து விட்டதே ஆண்டவரே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட வேறு பிரிப்புகளை கொண்டு வருவார். உங்களை உயிருக்குயிராய் நேசித்தவர்கள், உங்களுக்கு பக்க பலமாய் நின்றவர்கள், அவர்கள் எல்லாம் உங்களை விட்டு வேறு பிரிப்பார், தூரப்படுத்துவார். அது உங்களுக்குள்ள புலம்புல ஏற்படுத்தும், துக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் ஆண்டவரே எப்படி செஞ்சிட்டீங்க? இந்த ஒரு மனுஷன்தானே எனக்கு ஆறுதலாக இருந்தான், இந்த மனுஷித்தானே, இந்த குடும்பம்தானே, இந்த ஒரு காரியம்தானே எங்களுக்கு இவ்வளவு ஆறுதலாக இருந்தது, ஆனால் இப்படி செய்து விட்டீரே. கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனதானோ தன் வீட்டிற்கு போனான். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். தாவீதோ காட்டில் இருந்து விட்டான் என்று சொல்லி எழுதவில்லை,
தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனதான் வீட்டிற்கு போனான் என்று சாதாரண எழுதாமல் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? யோனதானோ என்று சொல்லி எழுதுகிறார். யோனதானோ வீட்டிற்கு போய்விட்டான். அப்படி என்றால் அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், அங்கே ஏதோ ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆவியானவர் யோனதானோ என்று சொல்லி எழுதுவது இல்லை. சபையின் ஆராதனை முடிகிறது. முடிந்தவுடன் நீங்கள் அத்தனை பேரும் எங்கே போவீங்க? எங்கே போவீங்க? வீட்டுக்கு தானே போவீங்க. அப்போ உங்களை பற்றி நான் எழுதுகிறேன்னா என்ன சொல்லுவேன்? சபை முடிந்தவுடன் இந்த சகோதரன் வீட்டுக்கு போனார் அப்படின்னு எழுதுறேன். அவர் வீட்டுக்கு போகாமல் வேறு பக்கம் போனார்னா நான் என்ன சொல்லுவேன்? அவரோ அங்கு போனார் அப்படின்னு எழுதுவேன். அப்போனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மனிதன் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போனதுனால தான் அதை அப்படி சுழிச்சு எழுதுகிறார். யோனதானோ என்று சொல்லி எழுதுகிறார். பிராணனை போல நேசித்த ஒரு மனிதன், தன் ஜீவனை விட அதிகமாக நேசித்த ஒரு மனிதன், தன் ஆத்மாவை நேசிக்கிறது போல தாவீதை நேசித்த ஒரு மனிதன். ஆனால் தாவீதோடு கூட காட்டில் இருக்கவில்லை, நான் அரண்மனைக்கு போகிறேன் என்று போய்விட்டார். இது தாவீதுக்குள் மிகுந்த விசனம், மிகுந்த துக்கம், மிகுந்த ஒரு போராட்டம். அது எப்படி புலம்புகிறார் பாருங்கள். 38வது சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். ஆண்டவரே, என்னால் சிநேகிக்கப்பட்ட மனிதன், என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு விலகி போய்விட்டார்களே, விலகி போய்விட்டார்களே. தாவீதுக்குள் மிகுந்த விசனம், மிகுந்த விசனம். இப்படி நடந்து விட்டதே ஆண்டவரே, எனக்கு எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் எனக்கு தோள் கொடுத்த ஒரு மனிதன், அவனையும் நீங்கள் என்னை விட்டு பிரிச்சிட்டீங்களே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவஜனமே, ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கிறார், வேறு பிரிக்கிறார், வேறு பிரித்து கொண்டே வருகிறார். இத்தனை நாள் உங்களை தாங்கினவர்கள், இத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் நடுமயத்தில் செயல்பட்டவர்கள், கர்த்தர் வேறு பிரிக்கிறார், உங்களை அதிலிருந்து வேறு பிரிக்கிறார். அது உங்களுக்குள் மிகுந்த விசனத்தை ஏற்படுத்த, ஏன் ஆண்டவரே, இந்த ஒரு வாய்க்கால் தான் எனக்கு மிஞ்சி இருந்தது, அதிலும் நீர் உம்முடைய கரங்களை வைத்து அடைத்து விட்டீரே. இந்த ஒரு காரியம்தான் என் குடும்பத்திற்கு ஜீவனை போல காணப்பட்டது, அதையும் எடுத்துக்கொண்டீரே, அதை விட்டு விட்டு என்னை வேறு பிரித்து விட்டீரே என்று சொல்லி நீங்கள் புலம்பலாம். எதனால் கர்த்தர் தாவீதை யோனதானை விட்டு வேறு பிரித்தார்? இந்த ஆழமான நட்பை ஏன் கர்த்தர் அதில் ஒரு பிரிவு ஏற்படத்தக்கதான ஒரு காரியத்தை அனுமதித்தார்? ஏதோ ஒரு சண்டை சச்சரவினால் அவர்கள் பிரிந்து போகவில்லை. யோனதான் பட்டணத்தில் இருந்தாலும் தாவீது காட்டில் இருந்தாலும் அவருடைய சிநேகம் தொடர்ந்தது. ஆனால் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரிவை கர்த்தர் ஏற்படுத்திவிட்டார். ஏன் கர்த்தர் இந்த வேறுபிரிப்பை ஏற்படுத்தினார்? இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை திடீரென்று எடுத்துக்கொள்வான், திடீரென்று ஒரு காரியத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்துவான். அது அசைக்கப்படும் பொழுது அதை சகிக்கத்தக்கதாய் உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, அதை ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள் மிகுந்த ஒரு மனபாரம். ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி செய்து விட்டீர்? இந்த ஒரு காரியம் தானே எனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது, அதிலும் நீர் கரங்களை வைக்க வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் புலம்ப ஆரம்பிக்கலாம். ஆனால் உங்களை வேறு பிரிக்கிற கர்த்தர் எதற்காக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதித்தார்? தாவீது தன்னையும் அறியாமல், தன்னையும் அறியாமல் யோனதானின் நிழலில் போய் தங்க ஆரம்பித்து விட்டார். தாவீதாய் தேடி சென்ற ஒரு சிநேகம் அல்ல இது, தாவீதை தேடி வந்து அவரோடு கூட ஒட்டி கொண்ட ஒரு சிநேகிதன். தாவீது கொஞ்ச நாளில் அந்த இடத்திலேயே தங்கி தாவரிக்க ஆரம்பித்தார். வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 2 மற்றும் 3வது வசனத்தையும், அதே போல அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். தாவீது எப்படி யோனதானை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனையா, சவுலினால் ஒரு பிரச்சனையா, உடனே தாவீதின் கண்கள் யாரை தேட ஆரம்பித்தது? யோனதானை தேட ஆரம்பித்தது. யோனதான், தகப்பனார் செய்தது பார்த்தீங்களா, இப்படி செஞ்சிட்டாரே, அப்படி செஞ்சிட்டாரே, புலம்ப ஆரம்பிக்கிறார் யோனதானிடத்தில். வாசியுங்கள், 1 சாமுவேலின் புத்தகத்தில்
இருபதாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. யோனதானே, என்னோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர், பாரு உம்முடைய தகப்பனார் இப்படி செய்கிறார், எனக்கு ஒரு காரியத்தை தயவு பண்ண வேண்டும் என்று சொல்லி சவுலினால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே தாவீதின் கண்கள் யாரை தேட ஆரம்பித்தது? யோனதானை தேட ஆரம்பித்தது. தாவீது தன்னையும் அறியாமல் யோனதானின் நிழலில் தங்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் இதை பார்த்தார், என்னுடைய தாசன், என்னுடைய மகிமையான திட்டங்களை பெற்றிருக்கிற என்னுடைய தாசன் ஒரு மனிதனை சார்ந்திருப்பதா? இதை நான் விரும்பவில்லை, இதை நான் விரும்பவில்லை. தேவ ஜனங்களாகிய நீங்கள் ஏதோ ஒரு மனிதனை சார்ந்திருப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு மனுஷியை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லை, அதில் தேவன் பிரியப்படுவது இல்லை. உடன் தானே அங்கு ஒரு அசைவை ஏற்படுத்துவார். தாவீதின் கண்கள் எல்லா சமயத்திலும் யோனதானை தேட ஆரம்பித்தது. ஒரு நெருக்கம் என்றால் உடனே யோனதானோடு கூட செய்த உடன்படிக்கை, அதுதான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் கர்த்தர் பார்த்தார், இதை நான் தாவீதிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, யோனதான் இருக்கிறதுனால் தானே உன் கண்கள் என்னை பார்க்க மறுக்கிறது, நான் ஒரு வேறு பிரிப்பை உனக்குள் ஏற்படுத்துகிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சில இடங்களிலிருந்து வேரோடு கூட பிடுங்குவார், வேரோடு கூட வேறு பிரிக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட ஒன்றரை கலந்தவர்கள், உங்கள் பிராணன் போல இருந்தவர்கள், எல்லா சமயத்திலும் உங்களுக்கு தோள் கொடுத்தவர்கள், அவர்களை விட்டு உங்களை தூரப்படுத்த ஆரம்பிப்பார். எதற்காக? தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். தாவீது வனாந்தரத்தில் துரத்தப்பட்டார், காடுகளிலும் கெபிகளிலும் போய் தங்க ஆரம்பித்தார். இப்பொழுது யோனதானின் நிழல் தாவீதுக்கு கிடைப்பது இல்லை. இந்த சமயத்தில் தாவீதுக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு மாற்றம். சங்கீதத்தின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக யோனதான் இல்லை, யார் இருக்கிறார்? கர்த்தர். இந்த சங்கீதத்தின் துவக்கம் எப்படி இருக்கிறது பாருங்கள், முதல் வசனத்தை வாசியுங்கள். தேவனே, தேவனே, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், தேவனே என்னை காப்பாற்றும். சவுலுடைய பட்டயம் தொடர்ந்து வருகிறது. ஆனால் இந்த மனிதன் யோனதானோடு கூட இருந்திருப்பார் என்றால், யோனதானே என்னை காப்பாற்றும், நீரும் நானும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோமே, என் மீது தயவு வையும் என்று சொல்லி யோனதானின் நிழலில் போய் இந்த மனிதன் தங்கியிருப்பார். ஆனால் கர்த்தர் பார்த்தார், என்னுடைய மகிமையான அபிஷேகத்தை பெற்ற என்னுடைய தாசன், என் மகிமையான திட்டங்களை பெற்றிருக்கிற என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை சார்ந்திருக்காமல் ஒரு மனிதனை சார்ந்திருப்பதா? நான் வேறு பிரிக்கிறேன், நான் வேறு பிரிக்கிறேன் என்று சொல்லி தாவீதை வேறு பிரிக்கிறார். தாவீதை வேறு பிரித்த மாத்திரத்தில் தாவீதின் கண்கள் யோனதானை அல்ல, இத்தனை நாள் கீழ் நோக்கி பார்த்த பார்வை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறது. தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கண்கள் உயரத்துக்கு எழும்ப ஆரம்பிக்கிறது பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வேறு பிரிப்பை அனுமதிப்பதின் ரகசியம் என்ன? நீங்கள் சார்ந்திருக்க வேண்டிய அவரை சார்ந்திருக்காமல் வேறு ஏதோ ஒரு காரியத்தின் மீது சாய்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அங்கு அசைவை உண்டு பண்ணுவார், அங்கு கர்த்தர் அசைவை உண்டு பண்ணுவார். ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அதிகமாய் சார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இதுதான் இதுதான் என்று சொல்லி அதை சார்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால் அங்கு ஒரு அசைவு, அங்கு ஒரு வேறுபிரிப்பு. திடீர் என்று பார்ப்பீர்கள் என்றால் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அல்லது டீப்ரமோட் ஆவீங்க, அல்லது டெர்மினேட் கூட ஆவீங்க. அந்த ஆர்டர் வாங்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப சோகமாக தான் இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை பிரிக்கவில்லை, வேறு பிரிக்கிறார். தன்னுடைய மகிமையான காரியங்களுக்காக உங்களை வேறு பிரிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு மனிதன், யாரோ ஒரு மனுஷி அதிகமாய் உங்களுக்கு உதவி செய்கிறார், நீங்கள் உங்களையும் அறியாமல் அவர்களை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். உடனே கர்த்தர் அந்த வாய்க்காலின் மீது ஒரு கரங்களை வைப்பார், அடைத்து விடுவார்.
கண்கள் தானாக மேலே பார்க்க ஆரம்பிக்கும், மேலே பார்க்க ஆரம்பிக்கும். தேவஜனமே, தேவனை நீங்கள் சார்ந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த மனிதனையோ எந்த மனுஷியோ நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. இன்றைக்கி பல சமயத்தில் பாருங்கள், தேவ ஜனங்க ஊன்றுகோலையே தான் சார்ந்து போவோம், ஊன்றுகோலையே தான் சார்ந்து கொண்டு போவோம். ஒரு சில நாட்கள் ஊன்றுகோல் அவசியம்தான், நடவண்டி கொஞ்ச நாள் அவசியம்தான். இன்றைக்கு எத்தனை பேர் நடவண்டி ஓட்டிகிட்டு சபைக்கு வந்தீங்க? எத்தனை பேர் கீழே என் நடவண்டியை நான் பார்க் பண்ணியிருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? யாராவது நடவண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க? சின்ன வயசில் எல்லாருமே நடவண்டி தள்ளி பழகணும் இல்லை? ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பல பேர் இன்றைக்கு மனுஷனையே சார்ந்து கொண்டு ஓட்டம். கர்த்தர் பார்ப்பார், அங்கே ஒரு அசைவு, அங்கே ஒரு அசைவு. தாவீதின் மீது மகிமையான அபிஷேகம், ஆச்சரியமான அபிஷேகம். ஆனால் அந்த மனிதனோ ஆச்சரியமான ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக சாதாரண ஒரு மனிதனை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். உடனே கர்த்தர் பார்த்தார், தாவீதே நான் உன்னை வேறு பிரிக்கிறேன். யோனதானோ பட்டணத்துக்கு புறப்பட்டு போனான், வீட்டிற்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லி ஒரு பிரிவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பாருங்கள், என் ஆச்சரியமான ஆண்டவர், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் உங்களை விட்டு எடுக்கப்பட்டதென்றால், பிரிக்கப்பட்டதென்றால், அது உங்களுக்குள் மன விசனத்தை ஒருவேளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். காரணம் என்ன? இத்தனை நாள் நீங்கள் அந்த காரியத்தை சார்ந்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் இனிமேல் தேவனை சார்ந்து கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, தாவீது யோனதானுக்கு இருந்த நட்பை கர்த்தர் ஏன் அப்படி பிரிந்து போகத்தக்கதாய் ஒரு காரியத்தை அனுமதித்தார்? 1 சாமுவேலின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நீர் பயப்பட வேண்டாம், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை, என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், நீர் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன், நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி என்றால் இந்த மனிதனுடைய வாஞ்சையை பாருங்கள். தாவீதோடு கூட நான் ஆளுகை செய்யணும், ஆனால் தாவீதோடு கூட நான் என்ன பண்ணக்கூடாது? பாடுபடக்கூடாது. பாடுபட எனக்கு மனசு இல்லை, ஆனால் ஆளுகை செய்ய எனக்கு மனசு உண்டு. இன்றைக்கு பல பேர் அப்படி தானே? இன்றைக்கு ஒரு சில பேரை கர்த்தர் உங்களை விட்டு வேறு பிரிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் துக்கத்தில் அவங்க பங்கெடுக்க விரும்பலை. உங்கள் சிநேகிதர்கள் தான், உங்களை நேசிக்கிறவங்க தான், அதிகமாக நேசிக்கிறாங்க தான், உண்மைதான். ஆனால் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆளுகை செய்யும்போது நானே இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். யோனதானோ பட்டணத்திற்கு போய்விட்டான், யோனதான் பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலும் எழுதவில்லை. யோனதானோ பட்டணத்துக்கு போய்விட்டான். அப்படி என்றால் தாவீதோடு கூட பாடுகளை அனுபவிக்க இந்த மனிதனுக்கு மனமில்லை, ஆனால் ஆளுகை செய்ய மனம் உண்டு. அதே போல 1 சாமுவேலின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். யோனதானோ தன் வீட்டிற்கு போனான், தாவீதோடு கூட காட்டிற்கு போக இந்த மனிதனுக்கு மனமில்லை, ஆனால் ஆளுகை செய்ய மாத்திரம் மனம் உண்டு. இன்றைக்கு பல பேர் அப்படிதான், சந்தோஷத்தில் பங்கெடுப்பார்கள், ஆனால் துக்கத்தில் நீங்கள் பங்கெடுத்தது உண்டா? உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்கள் துக்கத்தில் பங்கெடுக்கிறார்களா? நேசிக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? அப்படிப்பட்டவர்களை விட்டு உங்களை வேறு பிரிப்பார், வேறு பிரிப்பார். காரணம் என்ன? இந்த யோனதான், இந்த யோனதான் தாவீதை ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் தாவீது அரியணையில் ஏறும் பொழுது பாடுகளில் பங்கெடுக்க மனமற்ற இந்த மனிதன், என் தாசனாகிய தாவீது அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு தடுக்கலின் கற்களாய் இருந்து கொண்டிருப்பான், அந்த விழாக்களுக்கு ஒரு கூறாய் நின்று கொண்டிருப்பான் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால் யோனதானை வேரோடு கூட நான் பிடுங்கி தூக்கி எறிகிறேன் என்று சொல்லி தூக்கி எறிகிறார் பாருங்கள் கர்த்தர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல பேரை உங்களை விட்டு தூரப்படுத்துகிறார் கர்த்தர், உங்களை தூரப்படுத்துகிறார். எதற்காக? தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்திற்காக கர்த்தர் பாதைகளை செவ்வை பண்ணுகிறார். யோனதான் அப்படி ஒதுக்கி வைக்கிறார். ஏன்? இந்த யோனதான் இருந்தானா என் தாசன் அரியணையில் ஏற முடியாது. யோனதான் இப்போ சொல்கிறான், நீங்கள் ஏறிடுவீங்க, நான் இரண்டாவதாக இருப்பேன். ஆனால் அவன் கண் என்ன, திடீர்னு மாற்றம் ஏற்படும், திடீர்னு மாற ஆரம்பிக்கும். ஏன்? சவுலின் வம்சத்தில் வந்த ஒரு சிமேய்க்கு ஒரு கோபம் வந்தது தாவீதை பார்த்த பொழுது. அப்படி என்றால் சவுலின் குமாரனாகிய யோனதானுடைய மனமும் மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாவீதின் பாதையை நான் செவ்வாய் பண்ணுகிறேன் என்று சொல்லி அப்படி ஒதுக்கிறாரு, ஒதுக்கிறாரு. உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு
உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுகிற கர்த்தர். ஆனால் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு புரியாததினால் மிகுந்த மனவிசனம், ஏன் ஆண்டவரே இவர்களே என்னை விட்டு பிரிக்கணுமா, இவங்களை விட்டு கூட என்னை தூரப்படுத்தணுமா, மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உங்கள் மேல் கருத்தாய் கண் நோக்கமாயிருக்கிற கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் சாதிக்க நினைக்கிற காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே சீர்படுத்த ஆரம்பிக்கிறார். பாருங்கள், யோனதானை அப்படியே ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறார், தாவீது கர்த்தரை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறார், சிங்காசனத்தில் ஏறி ஆளுகையும் செய்ய ஆரம்பிக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உங்களுக்குள் வேறு பிரிப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர். இது தாவீது தேடி சென்ற ஒரு காரியம் அல்ல, தானாக தாவீதத்தில் வந்து தாவீதோடு கூட வந்து ஒட்டி கொண்ட ஒரு காரியம். அதை அப்படியே கர்த்தர் வெட்டு வெட்டினார், விலகி போட்டோம் அப்படின்னு சொல்லி போனார். ஆனால் தாவீது தேடி போனார் பாருங்க, ஒரு இடத்துல இது எனக்கு வேணும், இது எனக்கு நிச்சயமாக வேண்டும் என்று சொல்லி தாவீதே தேடி சென்று ஒட்டி கொண்ட ஒரு காரியம். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் வாசியுங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. தாவீதே தேடினார் ஒரு காரியத்தை, நான் யாருக்கு மருமகனா மாறணும், ராஜாவுக்கு நான் மருமகனா மாறணும். தாவீதுடைய மனசு அதை தேடிச்சு, அவரா ஓடி போய் ஒரு காரியத்தில் அப்படி ஓட்டி கொண்டார் பாருங்க. அதே அதிகாரத்தில் 19வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். சவுலின் குமாரத்தி ஆகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் வேறொருவனுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்டாள். இந்த காரியத்தை வெளியரங்கமாய் தாவீதும் பார்த்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த இடத்திலேயே தாவீது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அப்படி இருந்தும் தாவீதுடைய உள்ளம் சவுலுக்கு மருமகனாய் மாற வேண்டும் என்று சொல்லி துடித்தது. நான் மருமகனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார், போய் ஒட்டி கொள்ள துடித்தார். அப்படியே ஒட்டி கொண்டார் பாருங்கள். 18வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகன் ஆகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். இவரே போய் தேடி என்ன பண்ணார், அது எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு தானா ஒரு சிலது வந்து உங்க மேல வந்து ஒட்டிக்கும், அதையும் விட்டுறார் கர்த்தர். நீங்களா ஓடி போய் ஒரு சில காரியத்துக்கு மேலே போய் ஒட்டிக்குவீங்க, அதையும் வெட்டுவார் பாருங்க கர்த்தர். கர்த்தருடைய கண்கள் நம் மீது கவனமாக இருக்கிறது. ஏன், என் பிள்ளைகளை குறித்து நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன், அது சிதறி போவதற்கோ அல்லது திசை திரும்புவதற்கோ நான் விடுவது இல்லை. அதற்கு குறுக்காய் வருகிற, இடைப்பட்டு வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் ஒன்று வேறு பிரிப்பேன் அல்லது வேறோடு கூட பிடுங்கி எரிந்து போடுவேன். எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம் பாருங்க. இப்படி போனியா, போ ஒட்டிக்கோ, அதுலேயே கெட்டுப்போ என்று சொல்லி கை கழுவுகிற ஆண்டவர் அல்ல. நம்மோடு கூட மீண்டும் மீண்டும் இடைப்பட்டு தன்னுடைய பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு வைராக்கிய வாஞ்சியாய் கிரியை செய்கிற என்ன ஆச்சரியமான ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம் பாருங்கள். தாவீது சவுலுக்கு மருமகனாய் மாற வேண்டும் என்று சொல்லி துடித்தார், அப்படியே செய்து முடித்தார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள், மீகாளை தாவீதை விட்டு பிரித்து போட்டார். எப்படி நடந்தது? 1 சாமுவேலின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 44வது வசனத்தை வாசியுங்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலி மூரானாகிய லாயிசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். பாருங்க, தாவீதுடைய மனைவி இப்பொழுது யாருக்கு மனைவியாய் மாறிவிட்டாள், வேறொருவனுக்கு மனைவியாய் மாறிவிட்டாள். இதை கேட்ட மாத்திரத்தில் தாவீதுடைய உள்ளம் எவ்வளவு துடியாய் துடித்திருக்கும், எவ்வளவாய் மன உளைச்சலுக்கு நேராய் தாவீது நடத்தப்பட்டிருப்பா. என் சிநேகிதனே நான் இழந்து போனேன், பரவாயில்லை, ஆனால் என் சொந்த மனைவியையும் நான் இழந்து விட்டேனே, அவள் மரித்து போயிருப்பாள் என்றால் கூட நான் கொஞ்ச நாள் துக்கப்பட்டு அழுது
என் துக்கத்திற்கு ஒரு முடிவை கண்டுபிடித்திருப்பேன். ஆனால் இப்பொழுதோ என் மனைவி மாற்றானுக்கு மனைவியாய் மாறிவிட்டாலே, இதை தாவீதுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்குமா? எவ்வளவாய் அந்த மனிதனுடைய உள்ளம் அலைக்கழிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவாய் மன சஞ்சலம், எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த மனிதன். மிகுந்த மன உளைச்சல். எத்தனை இரவுகள் தாவீது தன் தூக்கத்தை தொலைத்திருப்பாரோ தெரியாது. காரணம் உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் மனுஷிகள் எதை வேண்டுமானாலும் இழக்க துணிவார்கள். எந்த ஒரு மனுஷியும் தன் கணவனை விட்டு கொடுக்க விரும்புவது இல்லை. அவன் குடிகாரனாயிருக்கட்டும் கொடூரனாயிருக்கட்டும், என் கணவன் எனக்குத்தான். மனைவி வாயாடியாயிருக்கலாம், சண்டைக்காரியாயிருக்கலாம், எந்த காரியத்தை குறித்து அக்கறையற்ற ஒரு மனுஷியாயிருக்கலாம், ஆனால் என் மனைவி எனக்குத்தான் என்று சொல்லி மிகுந்த எரிச்சலுள்ளவனாய் மனுஷன் இருப்பான். ஆனால் தாவீதுடைய நிலைமையை பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். தன் சொந்த மனைவியை கூட இந்த மனிதன் இழந்து போனான். மரித்து போயிருப்பாள் என்றால் கூட பரவாயில்லை, ஆனால் வேறொருவனுக்கு மனைவியாய் மாறிவிட்டான். தாவீதை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி சவுல் இந்த காரியத்தை உக்ரகமாய் செய்கிறான். தாவீதே போய் தொட்டார், ஆனால் கர்த்தர் அதை வெட்டினார். இன்றைக்கு நம்மை மறியாமல் சில காரியங்களை போய் தொடுவோம். இது நல்லா இருக்கே, இது எனக்கு வேணுமே, இது நல்லது தானே, இது எனக்கு வேணுமே என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் பாப்பார், இல்லை அது உனக்கு ஏற்றதல்ல, அது உனக்கு ஏற்றதல்ல, உனக்கு உகந்ததல்ல என்று சொல்லி உங்களை வேறு பிரிப்பார், அதை உங்களை விட்டு தூரப்படுத்துவார். அப்படிதான் ஒரு காரியம் ஏற்பட்டது. எதனால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாவீதின் வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்க வேண்டும்? தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிக்க வேண்டும்? தாவீது எந்த வகையிலும் சவுலின் குடும்பத்தோடு கூட பிணைப்படுவதை கர்த்தர் விரும்பவே இல்லை. பாருங்கள், காரணம் என்ன? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 17:16 வாசியுங்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அமலேக்கின் யார்? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடுகிறவன். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடினவன் யார்? லூசிஃபர், தள்ளப்பட்ட தூதன், அவர்களை சேர்ந்தவர்கள் இந்த அமலேக்கியர். கர்த்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள். அப்படிப்பட்ட அமலேக்கியரோடு கூட சவுல் கைகோர்த்து கொண்டான். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 15:1-29 இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அமலேக்கின் மீது இருந்த கர்த்துடைய உக்கிரகத்தை இந்த மனிதன் ஆற்றாமல் போனான். அந்த அமலைக்கியோடு கூட கைகோர்த்து கொண்டான், விட்டு விட்டான், அவர்களை தப்புவித்தான். நான் உனக்கு சிங்காசனத்தை ஏற்படுத்தி தந்தேன், ஆனால் என் சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற அமலைக்கியர்களை நீ விட்டு விட்டாயே என்று சொல்லி கர்த்துடைய உள்ளம் நொந்து போனது. சவுலை ராஜாவாக்கினதனுக்கு மனநோவாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்த சாமுவேலிடத்தில் புலம்ப ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் என்னுடைய தாசனாகிய தாவீது பிணைப்படுவதா? என்னுடைய தாசனாகிய தாவீது இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் பிணைப்படுவதா? இதை நான் விரும்புவது இல்லை, இதை நான் தாவீதை விட்டு அப்புறப்படுத்துகிறேன், தூரப்படுத்துகிறேன் என்று சொல்லி தூரப்படுத்தினார். பாருங்கள் மீகாளை. அதிலும் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து கொண்டு வாசித்து பார்க்கலாம். தாவீது தொடர்ந்து மீகாளை தேடி மீண்டும் எடுத்துக்கொண்டார். 2 சாமுவேலின் புத்தகத்தில் 3 அதிகாரத்தில் 13-16 இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். மீண்டும் மீகாளை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள், ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தார். 2 சாமுவேலின் புத்தகத்தில் 6 அதிகாரத்தில் 23 வசனத்தை வாசியுங்கள். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இந்த மீகாள் பல்தீக்கு அநேக குமாரர்களை பெற்றெடுத்தாள், ஆனால் தாவீதுக்கென்று ஒரு குமாரனையும் குமாரத்தையும் இந்த மனுஷி பெற்றெடுக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. காரணம் என்ன? என் பரிசுத்த வித்து சவுலின் குடும்பத்தில் கலப்பது எனக்கு சித்தமில்லை என்று சொல்லி கர்த்தர் நிறுத்தி போடுகிறார். பாருங்கள் காரணம் என்ன? இந்த தாவீதின் சந்ததியில் என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட இருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையான தரிசனங்களை பெற்றிருக்கிற இந்த மனிதன் அமலைக்கோடு கூட கைகோர்த்து கொண்ட ஒரு மனிதனோடு கூட பிணைப்படுவதா?
நான் இதை அனுமதிப்பது இல்லை என்று சொல்லி வேறு பிரிக்கிறார். இன்றைக்கு வெளிப்புறத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், இது நன்றாயிருக்கிறதே, சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அல்லவா, அந்த குடும்பத்தில் நான் பிணைப்படுவது எனக்கு மிகுந்த பிரயோஜனம் அல்லவா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியத்தை பார்த்து இது நன்றாயிருக்கிறதே, இது எனக்கு ஏற்புடையது என்று சொல்லி பல காரியங்களை தொட்டு அணைத்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தரோ அதை வெட்டி கொண்டே இருப்பார், இல்லை இது தேவையில்லை, இது தேவையற்றது, இது உன்னை கரைப்படுத்திவிடும், இது உன்னை குற்றப்படுத்திவிடும், உலகம் உன்னை பார்த்து கை காட்டுவதற்கு ஏதுவாய் மாறிவிடும், அதனால் இது வேண்டாம் 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 என்று சொல்லி உங்களை வேறு பிரித்து கொண்டே இருப்பார். பாருங்கள், அப்படி தான் கர்த்தர் வேறு பிரித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஒட்டிக்கொள்ளும், ஆனால் அது உங்களை கரைப்படுத்த துடிக்கும். ஒருவேளை இந்த மீகால் மூலமாய் தாவீதுக்கு ஒரு சந்ததி ஏற்பட்டிருக்கும் என்றால், அந்த சந்ததி அமலைக்கோடு கூட ஒரு கையை கோர்த்து கொண்டிருக்கும் அல்லவா? ஆனால் தாவீதின் அரியணை எப்படிப்பட்ட அரியணை என்று அழைக்கப்பட்டது? தாவீதின் சிங்காசனம். கர்த்தர் தன்னுடைய அரியணைக்கு ஒரு பெயரை வைத்தார், தாவீதின் சிங்காசனம். அப்படிப்பட்ட அரியணையில் அமர்ந்திருக்கிற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோடு கூட பிணைப்படுவது கர்த்தருக்கு சித்தமில்லை. கர்த்தர் வேறு பிரிக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில சமயத்தில் நடக்கக்கூடாத ஒரு சில காரியங்கள் நடைபெறும், அது உங்களால் ஜீர்ணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அங்கு மறைந்திருக்கிற தேவனுடைய ரகசியம் வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது சரிபோல உங்களுக்கு காணப்படும். ஆனால் கர்த்தர் ஒரு வெட்டு வெட்டுவாருங்க, இது வேண்டாம் உனக்கு, இது உன்னை கரப்படுத்தும், உன் பார்வைக்கு சரியாக தெரியுது ஆனால் என் பார்வைக்கு இது ஏற்புடையது அல்ல, ஒரு வெட்டு வெட்டி கொண்டே இருப்பார். அப்படி தான் வெட்டினார். அது மாத்திரமல்ல, மீகாலை எதனால் கர்த்தர் தாவீதை விட்டு பிரித்தார்? வாசியுங்கள் 2 சாமுவேலின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகணி வழியாய் பார்த்து, பாருங்க இவ கடைசி வரலாம் யாரா தான் இருந்தா, சவுலின் குமாரத்தியா தான் இருந்தாலே தவிர தாவீதின் மனைவியா மாறவே இல்லை. பாருங்க எந்த ஸ்தானத்துல தான் இருக்கா, சவுலின் குமாரத்தி. இன்றைக்கு கூட பல பேர் பார்க்கலாம், திருமணம் ஆன பிற்பாடும் அவங்க யாருக்கு மனைவியாக மாற மாட்டாங்க, இன்னாருக்கு மனைவி என்று சொல்லுவதை விட இன்னாருடைய குமாரத்தின்னு தான் சொல்லுவாங்க. ஏன், அப்பா பிள்ளையாக இருப்பாங்க இல்லை அம்மா பிள்ளையாக தான் இருப்பாங்க, அவருக்கு மனைவியாக இருக்க மாட்டாங்க. தாய் பாசம், அந்த வீட்டு பாசம் அப்படியே இழுத்துக்கொள்ளும். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? அது உங்கள் குடும்பத்தை தேவையற்ற காயங்களை கொண்டு வரும். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் யாராய் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறீர்கள்? இன்னாருடைய மனைவி என்று அறிமுகப்படுத்தப்படுகிறீர்களா, இன்னாருடைய மகள் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறீர்களா? இன்னாருடைய மகள் அப்படின்னு சொன்னால் உங்கள் அஸ்திபாரத்தை உங்கள் அம்மா வீட்டிலேயே போடுறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் அதை விரும்பலை. மீகால் தாவீதை நேசித்தால் தாவீதுக்கும் சவுலின் குடும்பத்தில் மருமகனாய் மாற வேண்டும் என்கிற அதிக வாஞ்சி இருந்தது, அப்படியே செய்தார். ஆனாலும் கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து தாவீதை அப்படியே வேரோடு கூட பிடுங்கி கொண்டு வெளியே வந்தார். அதற்கு காரணம் என்ன? 2 சாமுவேலின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு, தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக தாவீது குதித்து நடனம் பண்ணுவதை பார்த்து அவமதிக்கிறான். என்ன மனுஷன்யா இவன்! இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை நீங்கள் கழி கூறுகிறதை பார்த்து உங்களை அவமதிக்கிறார்கள் என்றால் அவங்களெல்லாம் அவங்களை விட்டு தூரப்படுத்துவார் கர்த்தர். நீ வேணாம் போ, கிளம்பு. என் தாசன் தேவ சமூகத்தில் கழி கூறுவது உன் கண்ணை உறுத்துதா? நீ கிளம்பு வேணாம். எப்படிப்பட்ட மனசு இருந்தது பாருங்க மீகாலுக்கு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் எதற்காக மீகாலை தூரப்படுத்தினார்? 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால்
தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். இவளுக்கு ஒரு காரியம் பிடிக்கல. தாவீது தன்மேல் இருந்த எந்த வஸ்திரத்தை களைந்து போட்டார்? எந்த வஸ்திரத்தை? அந்த ராஜ வஸ்திரத்தெல்லாம் அப்படி கலைச்சி போட்டார். அப்போ இந்த மனுஷி அந்த ராஜ வஸ்திரத்தை தான் நேசித்தா. அந்த ராஜ வஸ்திரத்தை கலைச்சி போட்டு விட்டு இந்த மனிதன் எதை உடுத்தி கொண்டார்? ஆசாரியனுக்குரிய வஸ்திரத்தை அப்படி உடுத்தி கொண்டு தேவனுக்கு முன்பாக நடனம் பண்ணினார். இங்கு மறைந்திருக்கிற தேவனுடைய ரகசியம், இப்படிதான் என் குமாரன் ராஜாவாய் ஆசாரியனாய் தாவீதின் கோத்திரத்தில் வெளிப்பட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிழலாட்டமாய் வெளிப்படுத்தினார். உங்களுக்குள் செயல்படுகிற தேவனுடைய மகிமையான திட்டங்களை பார்க்க சகிக்காத கண்களை உங்களை விட்டு தூரப்படுத்துவார் பாருங்க. அப்ப இந்த மீகால் ராஜ வஸ்திரத்தை சிநேகித்தால், ஆனால் ஆசாரிய வஸ்திரத்தை அவள் சிநேகிக்கவில்லை. என்னையா நீ வஸ்திரத்தை கலைந்து போட்டுட்டியே, ராஜ வஸ்திரத்தை கலந்து போட்டுட்டியே. இவளுக்கும் அரியணு மேலதான் ஆசை, ஆனா பாடுபட ஆசை இல்லை, பாடுபட ஆசை இல்லை. இன்றைக்கு பல பேர் இப்படிதான். நீங்கள் நினைப்பீர்கள் இது சரியாயிருக்கும், இது என் வாழ்க்கைக்கு துணையாயிருக்கும், இது என் வாழ்க்கைக்கு உறுதுணையாயிருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் சரியாயிருக்காது. எத்தனையோ காரியத்தை நீங்கள் நேசித்து தழுவிக்கொள்வீர்கள், ஆனால் கர்த்தர் இதெல்லாம் வேண்டாம் தூரப்படுத்தி என்று தூரப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தீங்கன்னா வேறு பிரிக்க மாட்டார், வேரோடு கூட பிடுங்குவார் பாருங்க. வேரோடு கூட பிடுங்கி எடுக்கிற ஆண்டவர் அப்படி தான் எடுத்தார், அப்படி தான் எடுத்தார். தேவ ஜனமே, உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய மகிமையான திட்டங்கள் செயல்பட முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற அநேக காரியங்கள், ஆனால் நீங்கள் அதை போய் தொட்டு கொள்ளுகிறீர்கள், அதோடு கூட போய் ஒட்டி கொள்ளுகிறீர்கள். கர்த்தர் வேறு பிரிக்கிறார். சற்று யோசித்து பாருங்க, தாவீதுக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க. தாவீது அரியணை ஏறுவதற்கு முன்பாக வனாந்தரத்திலும் காடுகளிலும் சுற்றி திரிந்த சமயத்தில் எல்லாம் அவர்கள் அவரோடு கூட அந்த பாடுகளை அனுபவித்தார்கள். ஆனால் இந்த மீகால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. ஒருவேளை இந்த மீகால் தாவீதோடு கூட காற்றிற்கு கடந்து போயிருப்பார் என்றால் என்ன நடந்திருக்கும்? தேவனே, வறண்டதும் விடாய்த்ததுமான பூமியில் என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது கையை உணர்த்துகிற சமயத்தில் தானே, உயர்த்துகிற சமயத்தில் தானே தலையில் ஒரு நறுக்குன்னு ஒரு கொட்டை போட்டு என்ன யானி வனாந்திரத்தில் தண்ணியை தேடாம தேவனை தேடுன்ற தேவ பிரசனத்தின் மேன்மை இந்த மனுஷிக்கு தெரியவில்லை. தேவனுடைய மகிமையை இந்த மனுஷி அறியாதவள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷி தாவீதோடு கூட நடந்து போயிருந்தா இந்த மனுஷன் மேல் இருந்த அந்த ராஜாக்களின் அபிஷேகம், தேவனுடைய மகிமையான திட்டங்கள் எப்படி சிதறி போயிருக்கும் பாருங்கள். அதனால கர்த்தர் பார்த்தார், ஒரு வெட்டு வெட்டுன்னு வெட்டினார் பாருங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சில காரியங்களை வெட்டி போடுவார். இப்படி தான் தேவையற்ற காரியங்களை வெட்டுவார். உங்கள் பார்வைக்கு நலமான காரியம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது உங்களை கரைப்படுத்துகிற காரியம், உங்கள் மேல் இருக்கிற மகிமையான தேவ திட்டத்தை சீர்குலைக்கிற காரியம். அதை வெட்டி போடுகிறார், வெட்டி போடுகிறார். தாவீது அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வேறு பிரித்து கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கிறார். அநேக காரியங்களை விட்டு வேறு பிரித்து கொண்டே இருப்பார். ஆனால் அது உங்களுக்கு இத்தனை நாள் வரையிலும் ஒரு விசனத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னை இந்த இடத்திலிருந்து நீ வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம் என்ன? என் மேல் இருக்கிற உடைய மகிமையான திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக என் மீது நீர் எவ்வளவு கருத்தாய் இருக்கிறீர் ஆண்டவரே, அது நிறைவேறியே தீர வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு வைராக்கியமாக செயல்படுகிறீர் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள், தேவனை துதிக்க ஆரம்பிப்பீர்கள். இதனால் வரையில் நீங்கள் சாய்ந்து கொண்டிருந்த அநேக தூண்கள் அவைகள் எல்லாம் அசைத்து கொண்டிருக்கிற கர்த்தர் எதற்காக? என்னை சார்ந்து கொள், என்னை சார்ந்து கொள், என்னை பற்றிக்கொள், என் மீது உன் கண்கள் பதிந்திருக்கட்டும் என்று சொல்லி அசைவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வேறு பிரிப்பை அனுமதிக்கும் பொழுது, உங்களை வேறு பிரிக்கும் பொழுது, சிலரை தூரப்படுத்தும் பொழுது தேவனை மகிமைப்படுத்த துவங்குங்கள். காரணம் என்ன? தேவனுடைய மகிமையான திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.